வெல்கம் டு எஸ்கே டிவைன் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பரங்கிமலை சிலருக்கு தெரிந்த இடம், பலருக்கு தெரியாத இடம். இந்தியாவின் மிக பழமையான சரித்திர சின்னம் இது. இந்திய நிலவியல் வரைபடத்தை தயாரித்த ஆங்கிலேயர்கள் இந்த மலையிலிருந்து தான் இமயமலையை அளவு எடுத்தார்கள் என வரலாறு சொல்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 300 அடி உயரமுள்ள இந்த மலையில்தான் செயின்ட் தாமஸ் ஜபம் செய்தார். அவர் தன் திருக்கரத்தால் செதுக்கிய கற்சிலுவை ஒன்று இங்கு உயிர்ப்புடன் இன்றும் புழக்கத்தில் உள்ளது. தாமஸ் இங்கே வரும்போது புனித அன்னை மரியாவின் ஓவியத்தை கையில் கொண்டு வந்தார். இந்த ஓவியம் புனித லூக்காவினால் வரையப்பட்டது. இதை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் கிபி 50 சேர்ந்த மிக பழமையான ஓவியம் என சான்றளித்திருக்கின்றார்கள். 1559 சந்திரகிரி மன்னன் இந்த புனித ஓவியத்தை தன் அரண்மனைக்கு எடுத்து வர சொன்னார். அதனை அவர் வணங்கிய பிறகு பல்லக்கில் வைத்து பவனி வர செய்து திரும்ப திருத்தலத்திற்கே அனுப்பிவிட்டதாக ஒரு குறிப்பு சொல்கிறது. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான தாமஸ் கேரளா வழியே சாந்தோம் வந்து அங்கிருந்து சைதாப்பேட்டை சின்னமலைக்கு இடம்பெயர்ந்து இறுதியாக இந்த மலைக்கு வந்து சேர்ந்ததாக கிறிஸ்தவ பெருமக்கள் நம்புகிறார்கள். அங்கே அவர் இயேசுவை ஜெபித்துக் கொண்டிருந்த தருணத்தில் சிலர் பகைவர்களால் கொலை செய்யப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அக்கொலைக்கு சாட்சியாக அவர் வடித்த கற்சிலவையில் சிதறிக்கிடந்த இரத்த திவலைகளை கண்டதாகவும் அதை கொண்டே பிறகு இங்கே தேவாலயம் கட்டியதாகவும் கிறிஸ்தவ மறை சொல்கிறது. கிபி 72 மயில்வேட்டைக்கு வந்த வேடன் ஒருவன் தன் ஈட்டியை கொண்டு தாமஸை சாய்த்தான் என தன் பயண குறிப்பில் மார்க்கோ போலோ எழுதியிருக்கிறார். வாஸ்கோடகாமா கடல் வழியே இந்தியா வந்த பிறகு போர்ச்சுகீசியர்களின் புகழ் இந்திய நிலத்தில் படிய தொடங்கியது. அதன் பின் சுமார் கிபி 1523 இந்த பரங்கிமலை தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இங்கே செயின்ட் தாமஸின் இரத்த வேர்வை துளிகள் கிபி 1704 இறுதியாக தென்பட்டதாக புராணம் சொல்கிறது. ஆக இந்த தேவாலயம் இந்தியாவிலேயே மிக பழமையானது. இங்கு 2 ஜான் பால் 1986 வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். 2011 இதை தேசிய திருத்தலமாக நம் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. 1955 டிசம்பர் 18 டெல்லியின் தோமையார் தினம் கொண்டாடப்பட்டது. அதில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், கிறிஸ்துவ நாடுகளாக இருக்கும் பல தேசங்கள் தோன்றுவதற்கு முன்பே இந்திய கடற்கரைக்கு வந்தவர். இவரிடமிருந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்தை தொடங்கும் இந்திய கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களை விட பழமையானவர்கள் என புகழாரம் செய்தார். சென்னையை இணைக்கும் அண்ணா சாலைக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் மவுண்ட் ரோடு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பரங்கிமலைக்கு செல்வதற்காக போட்ட சாலையை ஆங்கிலேயர்கள் மவுண்ட் ரோடு என்றார்கள். அன்றைக்கு இது வெறும் ஒரு வண்டி பாதை, இன்று அகன்ற நெடுஞ்சாலை. இந்த மலையில் உள்ள இயேசுவை ஜபிப்பதற்காகவே அன்று வாழ்ந்த ஆர்மீனிய செல்வந்தர்கள் இக்கோயிலுக்கு நிறைய நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அப்படி 1726 தன் சொந்த செலவில் அடையாற்றில் பாலம் கட்டி கொடுத்தார் மெட்ரூஸ் உல்கான். அந்த பாலம் மர்மலாங் பாலம். கூடவே இவர் இம்மலைக்கு செல்ல 135 படிக்கட்டுகளை போட்டும் கொடுத்தார். இந்த தேவாலயத்தில் செயின்ட் தாமஸின் கைவிரல் எலும்பு துண்டு திருப்பாண்டமாக வைத்து பூஜிக்கப்படுகிறது. கூடவே 124 புனிதர்களின் புனித திருப்பண்டங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இயேசுவின் முதல் சீடர் செயின்ட் பீட்டர் தொடங்கி 14 மிக பழமையான வசீகரமான படங்களை வரிசையாக வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இப்படங்கள் 300 பழமையானவை. இயேசு லாசரை காணும் பொருட்டு ஜூதேயாவுக்கு மீண்டும் செல்லும் நோக்கத்தை அறிவித்த போது தாமஸ் தான் மற்ற சீடர்களிடம் நாமும் கூடவே செல்வோம், ஒருவேளை நாம் அனைவரும் கொல்லப்படலாம் என தைரிய வார்த்தைகளை தந்தவர். ஆகவே இவருக்கு செல்வாக்கு கூடி நிற்பதாக கிறிஸ்துவ பெருமக்கள் மகிமை கொள்கின்றனர். சுருக்கமாக சொன்னால் விவிலிய வசனங்கள் படி தாமஸ் கொஞ்சம் யதார்த்தவாதி. எதையும் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொண்ட பிறகே ஏற்றுக்கொள்ளும் அறிவுபூர்வமானவர் என விவிலிய குறிப்புகள் சொல்கின்றன. இந்த ஆலயத்திற்கு கர்த்தரை எதிர்நோக்கிய ஆலயம் என்றும் பெயருண்டு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் 25 முன்பாக 18 இவ்வாலயத்தில் ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது.
இயேசுவின் பிறப்புக்காக கருத்தாங்கிய அன்னையின் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பிரதி மாதம் 18 தேதியும் சிறப்பு வழிபாடு உண்டு. நீங்களும் இந்த தேவாலயத்திற்கு சென்று நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.